நாட்டில் இன்றுடன் நிறைவு பெறுகிறது ஜனநாயக திருவிழா. மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று 57 தொகுதிகளில் நடைபெறுகிறது. இந்தியாவில் பொது தேர்தலை சீர்குலைக்க இஸ்ரேல் நிறுவனம் சதி என ஓபன் ஏஐ பகீர் குற்றச்சாட்டு. இஸ்ரேலைச் சேர்ந்த ஸ்டயாக் நிறுவனம் பாஜகவுக்கு எதிராகவும் காங்கிரஸை பாராட்டியும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பரப்ப முயற்சி. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தொடர்பான டிவி விவாதங்களில் காங்கிரஸ் பங்கேற்காது. இன்று கடைசி கட்ட வாக்குப்பதிவு முடிந்து கருத்து கணிப்பு வெளியிடப்படும் நிலையில் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கப் போகிறோம் என தெரிந்துவிட்டதால் மீடியாக்களை எதிர்கொள்ள காங்கிரஸால் முடியவில்லை. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு விவாதங்கள் புறக்கணிக்கும் காங்கிரஸ் மீது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடும் விமர்சனம். தியான நிலையிலும் நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி குறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட பிரதமர் மோடி, எதிர்காலத்தில் நடக்கப் போகும் சம்பவங்களுக்கான முன்னோட்டம்தான் இவை என பெருமிதம். இரண்டாயிரத்து 2023-24 நிதியாண்டின் நான்காவது காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% வளர்ச்சி. நடப்பு நிதியாண்டுக்கான மொத்த பொருளாதார வளர்ச்சி 8.2% இருப்பதாக மத்திய அரசு அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அறிவிக்கப்படாத தொடர் மின்வெட்டால் குழந்தைகளுடன் தவித்த மக்கள். செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்த அதிகாரிகளை கண்டித்து நள்ளிரவு சாலை மறியல். சென்னை அடுத்த ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தொடர் மின்வெட்டால் மக்கள் ஆத்திரம். மின்சார அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்ததால் நள்ளிரவு பரபரப்பு. தமிழகத்தில் 16 இடங்களில் சதம் அடித்த வெயில். அதிகபட்சமாக வேலூரில் 111 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இரவு மழை. துறையூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழக காவல்துறையில் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என அழைக்கப்படும் ADSP வெள்ளதுரை சஸ்பெண்ட் ரத்து. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலையிட்டு சஸ்பெண்ட் நடவடிக்கையை ரத்து செய்ததாக தகவல். வெள்ளதுரையை தன்னிச்சையாக சஸ்பெண்ட் செய்த உள்துறை செயலாளர் அமுதாவை முதலமைச்சர் கண்டித்ததாக தகவல். வெள்ளதுரை சஸ்பெண்ட் உத்தரவு உடனடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அறிவிப்பு.
ADSP வெள்ளதுரை பணி ஓய்வு பெற்ற நிபந்தனையுடன் அனுமதி வழங்கி உள்துறை செயலாளர் அமுதா உத்தரவு. மனித உரிமை ஆணையத்தில் உள்ள வழக்குகள் தொடர்பாக ஓய்வூதிய பலன்களில் 5 லட்சம் ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. கிளாம்பாக்கம் கலைஞர் 100 ஆண்டு பேருந்து முனையத்துக்கு எதிரே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு. GST சாலையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலுக்கு புதிய தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை. சென்னையிலிருந்து நாகர்கோவில் சென்ற MRM ஆம்னி பேருந்தில் AC வேலை செய்யாததால் பயணிகள் அவதி. ஓட்டுநர் கிளீனரிடம் வாக்குவாதம் செய்ததால் நடுவழியில் பரபரப்பு. கிளம்பாக்கம் வந்து ரெடி பண்ண எப்படின்னா, இப்படி சொன்னீங்க எப்படின்னா, ஏன்னா மோர்னிங் கிளாஸ் ஓபன் கிளாஸ் கூட கிடையாது, இப்படி சொன்னா எப்படி அது கிளாஸ் ஓபன் இருந்தா கூட பரவாயில்ல. இங்கிருந்து வண்டி ஏற்ற எங்க போகுது, நாகர்கோவில் போகுது. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு அரபிக்கடல் பகுதியில் 60 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் துவக்கும். 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் துறைமுகங்களிலேயே நிறுத்தம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே கணவரின் எதிர்ப்பை மீறி கோயில் திருவிழாவில் பெற்றோரை சந்தித்து பேசிய பெண் மர்மமான முறையில் உயிரிழப்பு. கணவன் அடித்து கொன்றுவிட்டதாக குற்றஞ்சாட்டி அரசு மருத்துவமனையில் தர்ணா போராட்டம் நடத்திய உறவினர்களால் பரபரப்பு. ஈரோடு மாவட்டம் பவானி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியரை மீது பணம் கையாடல் புகார். பள்ளிக்கு வசூலித்த பணத்தில் 15 லட்சம் ரூபாய் கையாடல் செய்தது தொடர்பாக மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணை. லஞ்சம் வாங்குபவனும் அவன் குடும்பமும் நாசமாகிவிடும் என சாபமிட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி. சொத்து குவிப்பு வழக்கில் காவல் சார்பாய்வாளர் மனைவியின் சிறை தண்டனையை உறுதி செய்து தீர்ப்பு. ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் கனமழை, பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை. சென்னையில் இன்று பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது கமல்ஹாசனின் இந்தியன் 2 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா. நேரு உள் விளையாட்டு அரங்கில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் மும்முரம்.